இந்த மிருகங்கள் தேவ நடந்த பெரிய கொடுமை என்னவென்று கேட்டீங்கன்னா, சர்க்கஸ் செய்து கொண்டு இருக்கிறவர்களும் தேவ பிள்ளைகள், அங்கே எரிந்து கொண்டு இருக்கிறவர்களும் தேவ பிள்ளைகள். தேவ பிள்ளைகள் உபத்திரவத்திலையும் வேதனையிலும் மிருகத்திற்கு இரையாகி நெருப்பால் எரிக்கப்பட்டு பட்டயத்தால் குத்தப்பட்டு உடைமைகளெல்லாம் பறிக்கப்பட்டு கணவனை இழந்து பிள்ளைகளை இழந்து குடும்பத்தையே இழந்து ஊரை கூட விட்டுட்டு போகிற நாளையில் கூட இயேசுவை விடலை. உலகத்தில் நாங்கள் எதையும் இழப்போம், எதற்காகவும் இந்த இயேசுவை இழக்க மாட்டோம் என்று தேவனுக்கென்று வைராக்கியமாக வாழ்ந்தார்கள். கிறிஸ்தவத்தை அடக்க வேண்டும், கிறிஸ்தவத்தை ஒன்றுமில்லாமல் தரை மட்டுமாக மாற்ற வேண்டும், கிறிஸ்தவமே இல்லாத கிறிஸ்டின் ஃப்ரீ வில்லேஜை பண்ணணும், கிறிஸ்டின் ஃப்ரீ ஸ்டேட்டை பண்ணணும், கிறிஸ்டின் ஃப்ரீ கண்ட்ரி பண்ணணும்னு எந்த மனுஷன் நினைச்சாலும் கிறிஸ்தவத்தை அழிக்க முடியாது. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல. கிறிஸ்தவத்தை தேவ பிள்ளைகளை ஏன் ஜனங்கள் அரசாங்கம் மாமன்னர்கள் உபத்திரவப்படுத்தினார்கள்? காரணம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழுந்து தம்முடைய சீஷர்களுக்கும் மற்ற 500 பேருக்கும் காட்சி அளித்து அவர் சொல்லுகிறார், பரலோகத்திலிருந்து உங்களுக்கு பரிசுத்தாவியனர் வருகிற வரையிலும் எருசலேமில் காத்திருங்கள் என்று. அப்படியே இவர்கள் செய்கிறார்கள். அப்பொழுது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தேவ பிள்ளைகள் சபை ஊழியம் செய்ய தொடங்கினது. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தங்களுடைய மூட நம்பிக்கை விட்டு கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இப்படியாக என்ன நடந்தது? இயேசுவின் பெயரை சொல்லும் பொழுது பிசாசிகள் ஓடினது. இயேசுவின் பெயரை சொல்லி மீனவர்களும் ஏழைப்பட்ட ஜனங்களும் படிக்காதவர்கள் கூட ஜபிக்கும் பொழுது குருடர்கள் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், முடவர்கள் ஓடுகிறார்கள். பெரிய அற்புதம் நடக்கிறது. ஏன்? செத்தவர்கள் கூட உயிரோடு கூட எழுந்திருக்கிறார்கள். எப்படியான பெரிய காரியங்கள் இயேசுவின் பெயர் சொல்லும் பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. யூதர்களுக்கு இது பிடிக்கவே இல்லை. ஏனென்றால் இயேசுவை கொலை செய்தவர்கள் இந்த யூதர்கள் தான். ஆகவே நீங்கள் எந்த பெயராச்சும் சொல்லுங்க, இயேசுவின் பெயரை மட்டும் சொல்லாதீர்கள் என்று தடை செய்ய பார்க்கிறார்கள். பேதுரு எழும்பி சொல்லுகிறான், மனுஷருக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம், தேவனுக்கு மட்டும்தான் நாங்கள் பயப்படுவோம் என்று சொல்லி தேவனுக்கென்று வைராக்கியமாக ஊழியம் நடக்கிறது. விசுவாசிகளும் அப்போஸ்தலர்களும் எழும்பி மகிமையான ஊழியங்களை செய்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஸ்லேவ்னு சொல்லுவாங்க அடிமைகளும் இப்போ சபைக்கு வந்து சமமாக நடத்தப்படுகிறார்கள். இவைகள் யூதர்களுக்கு பிடிக்கவில்லை. ஏனென்றால் யூதர்கள் மட்டும்தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, யூதர்கள் தான் பரிசுத்த ஜாதி, யூதர்கள் மட்டும்தான் ஆலயத்துக்கு போக வேண்டும், கோயிலுக்கு போக வேண்டும், கோயிலில் பூஜை செய்ய வேண்டும் என்று யூதர்களுக்குள்ளாக ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றும் இந்த உலகத்தின் எல்லா ஜனங்களுக்கும் வந்தார் என்றும் இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. யூத மதத்தை தான் பெரிய ஒரு மதமாக நினச்சி தேவன் அவர்களுக்கு கொடுத்த தேவ வார்த்தையை காட்டிலும் தன்னுடைய பாரம்பரியத்தை தான் அதிகமாக நினைச்சாங்க அவங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபை எல்லாத்தையும் உடைச்சது. எல்லாமே கர்த்தருடைய பிள்ளைகள், எல்லாமே சமம் என்று கிறிஸ்துவும் போதித்த போதனையை இவர்களுக்கு பிடிக்கவில்லை. எங்கே பார்த்தாலும் ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஒரு இடத்துல 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, இன்னொரு இடத்துல பிரசங்கம் பண்ணும்போது 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, இன்னொரு இடத்துல ஒரு வீட்டில் போய் பிரசங்கம் பண்ணும்போதோ கொர்நேலியும் அவன் குடும்பம் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவை பெறுகிறார்கள். எங்கே பார்த்தாலும் கிறிஸ்தவத்தினுடைய எண்ணிக்கை பெருகி கொண்டே இருக்கிறது. யூதர்களுக்கு கண் பிடிக்காமல் பொறாமினால கிறிஸ்தவத்தின் வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்று சொல்லி ஸ்தேவான் என்கிறதான ஒரு வாலிபனை கொன்று போடுகிறார்கள். சபையை உபத்திரவப்படுத்துகிறார்கள். இந்த சூழ்நிலையில் ஏரோது ராஜா எழும்பி யூதர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்? சபையை உபத்திரவப்படுத்துகிறான். அநேக பரிசுத்தவான்கள் பேதுருவும் சேர்ந்து ஜெயிலில் போடப்படுகிறார்கள். இவனுடைய காலகட்டத்தில் தான் AD 44 அப்போஸ்தலனாகிய யாக்கோபை கொலை செய்து போடுகிறான். ஸ்தேவன் மரித்து போகிறான் ஒரு பக்கம், அப்போஸ்தலனாகிய யாக்கோபு மரித்து போகிறான், தேவ பிள்ளைகள் சிறைச்சாலையில் போடப்படுகிறார்கள். இந்த சூழ்நிலையில் கூட சபை மிகவும் வேகமாக வளர்ந்தது. யூதருடைய எல்லா பெர்சிக்யூஷன் உபத்திரமும் சபையின் வளர்ச்சியை தடுக்க முடியல.
என மனுஷருடைய பாரம்பரியத்திலும் கட்டு கதையிலும் வளர்ந்ததில்ல கிறிஸ்தவம். இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சிந்தப்பட்டதுனால கிறிஸ்தவத்தின் வளர்ச்சியை யூதர்களால் தடை செய்ய முடியவில்லை. யாரெல்லாம் தடை பண்ண முடியாத சவுலை போல ஆட்கள் எழுப்பினார்களோ அவர்களை இயேசுக்கு முன்னாடி முழங்கால் படிட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்ட காலம்தான் யூதருடைய உபத்திரவ காலம். ஏடி 54 68 வரையிலும் நீரோ என்கிறதான மாமன்னன் ரோமாபுரி முழுக்க அரசாட்சி செய்கிறான். டாசிட்டஸ் என்கிறதான சரித்திர ஆசிரியர் இப்படியாக எழுதுகிறார், இந்த நீரோனுடைய சுயநலத்திற்காக ரோமாபுரியில் இருக்கிற முக்கியமான ஒரு சிட்டியை அவன் கொளுத்தி விடுகிறான். இவன் என்ன உபத்திரவப்படுத்துகிறான் என்றால், கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஃபோர்ஸ் செய்து அவர்களை கொண்டு வந்து அவர்களை பப்ளிக்கில் ஜனங்கள் மத்தியில் சர்க்கஸ் செய்ய முடியாத அடிப்பான். பெரிய ஒரு கிரவுண்ட் இருக்கும், நம்ம கிரிக்கெட் கிரவுண்ட் போல் வைத்துக்கொள்ளுங்களேன், எப்படி இரவில் விளையாடினா ஆலோஜன் லைட் எல்லாம் போட்டு இருப்பாங்களோ அதுபோல் ஜனங்கள் இப்படியாக ஸ்டேடியம் போல் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பொழுது கீழே தேவ பிள்ளைகள் சர்க்கஸ் செய்வாங்க. இரவில் வெளிச்சத்திற்காக இவன் என்ன செய்வான்? அவ்வளவு கொடுமையாக இவனுடைய காலகட்டத்தில் தேவ பிள்ளைகள் அக்கினிக்கும் அடிகளுக்கும் உதைகளுக்கும் ஆளாகினார்கள். அடுத்தபடியாக இவன் என்ன செய்வான்? தேவ பிள்ளைகள் மேலே மிருகத்தின் துகங்கள் அவிழ்த்து விடப்படும். இந்த மிருகங்கள் தேவ பிள்ளை. இவன் அநேகரை சிலுவனுடைய தலை துண்டிக்கப்பட்டது. ஒரு பக்கம் பார்த்தா நீரோ ராயனால கிறிஸ்தவர்கள் ஸ்டேடியம்ல கிரவுண்ட்ல எரிக்கப்படுகிறார்கள், இன்னொரு பக்கம் அவர்களை ஒரு என்டர்டைன்மெண்ட் பொருளாக அவர்கள் மிகவும் அவமானப்படுத்தப்படுகிறார்கள், இன்னொரு பக்கம் பார்த்தா மிருகங்களுக்கு தேவ பிள்ளைகள் இரையாகிறார்கள். ஆனாலும் சபையின் வளர்ச்சியை இவனால் தடுக்க முடியல. பவுல் என்பவன் எழும்பி பிலிப்பி பட்டணத்தில் ஒரு சபை உருவாக்குறது இந்த காலகட்டத்தில், இந்த காலகட்டத்தில் அப்படியே 100 கிலோமீட்டர் தூரமாக போயிட்டு தெசலோனிக்க சபை உருவாக்கப்படுகிறது, அப்படியே பெரிய சபை உருவாக்கப்படுகிறது, அப்படியே அத்தனையால சுவிசேஷம் பரவுகிறது, அப்படியே கொருந்து சபையும் இந்த காலகட்டத்தில் தான் உருவாக்கினது. கிறிஸ்தவர்களை மிகவும் பயங்கரமாக கொடுமைப்படுத்தினான். ஆனால் கிறிஸ்தவம் இவன் காலகட்டத்தில் அதிகமாக வளர்ந்து கொண்டே இருந்தது. கிறிஸ்தவத்தை இவனுடைய அடக்கு முறைகளும் உபத்திரவங்களும் தடை செய்யவே முடியவில்லை. அடுத்தபடியாக டொமிஷியன் என்கிறதான ஒரு மாமன்னன் எழும்புகிறான். இவன் ஏடி 81 வரையிலும் அரசாட்சி செய்கிறான். இவனுடைய காலகட்டத்தில் எம்பரர் வர்ஷிப். எம்பரர் வர்ஷிப் என்றால் எல்லா ஜனங்களும் இந்த மாமன்னனை வணங்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், இல்லை என்றால் தண்டனை கொடுக்கப்படும். கிறிஸ்தவர்கள் ஒரு நாளும் இதை ஏற்றுக்கொள்வதில்லை. நாங்கள் மனுஷனை வணங்க மாட்டோம், மனுஷனை படைச்ச தேவனை தான் வணங்குவோம் என்று உறுதியாக இருந்ததுனால இவன் மிகவும் கோபம் கொண்டு கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்த தொடங்கினான். இவன் காலகட்டத்தில் என்ன செய்தான் என்றால் கிறிஸ்தவர்கள் மார்க்கெட்டுக்கே போகக்கூடாது என்று தடை செய்தான். இவன் காலகட்டத்தில் கிறிஸ்தவர்கள் செய்து கொண்டிருந்த அரசாங்க வேலையிலிருந்து அவர்களை நீக்கிவிட்டான். மார்க்கெட்டுக்கும் தடை, அரசாங்கத்திலையும் வேலையில் கிறிஸ்தவர்கள் பசியும் பட்டினியுமாக தேவனை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். இந்த சூழ்நிலையிலும் சபை பெருகி கொண்டே இருக்கிறது. சபையின் வளர்ச்சியை தடுக்க முடியாத இவன் கோபம் கொண்டு கிறிஸ்தவர்களுடைய எல்லா நிலங்களையும் வீடுகளையும் அபகரித்து விட்டான். அப்பவும் கிறிஸ்தவத்தை தடை செய்ய முடியவில்லை, வளர்ச்சியை தடுக்க முடியவில்லை. அடுத்து இவனுடைய கோபத்தினுடைய ஒரு வெளிப்பாடு, அப்பாவி தேவ பிள்ளைகளை வாலிப பிள்ளைகளை சபைக்குள்ளாக புகுந்து வீடுகளுக்குள்ளாக புகுந்து தேவ பிள்ளைகள் யார் யார் என்று கண்டறிந்து மனைவிமார்களையும் அவருடைய பெண்களையும் கற்பழிக்க முடியாத ஜனங்களை எழுப்பி அநேக தேவ பிள்ளைகள் கற்பழிக்கப்படுகிறார்கள். இவனுடைய காலகட்டத்தில் பத்மத்தீவுக்கு யோவான் அழைத்து செல்லப்படுகிறார். இவனுடைய காலகட்டத்தில் தான் தேவ பிள்ளைகளாக வாலிபர்களை அடிமைப்படுத்தி சுரங்கத்தில் வேலை செய்ய முடியாது, சாப்பாடே போடாமல் அவர்களை சித்திர வேதனைப்படுத்தினான். அநேகரை சிலுவையில் அறைந்தான். இவன் இவ்வளவு கொடுமைகளை செய்தும் கிறிஸ்தவத்தின் வளர்ச்சியை தடுக்க முடிஞ்சதா? முடியவில்லை. எங்கே பார்த்தாலும் சபை பெருகி கொண்டே இருந்தது. எங்கே பார்த்தாலும் ஜனங்கள் அடிபட்டாலும் இயேசுவினுடைய சுவிசேஷத்தை மகிமையாக பிரசங்கித்து கொண்டே இருந்தார்கள். சபை பெருகி கொண்டே இருந்தது. அடுத்தபடியாக ட்ராஜன் என்கிறதான ஒரு மாமன்னன் 98 வரையிலும் அவன் அரசாட்சி செய்கிறான். இவனுடைய காலகட்டத்தில் இவனுடைய சொந்தக்காரனாக இருந்ததான பிளினி என்கிறதான ஒருவன் இப்படியாக கடிதம் எழுதுகிறான்.
நம்ம கோயிலில் வருகிற எல்லா வருமானமும் குறைந்து போனது. காரணம் என்ன என்றால், நம்முடைய கோயிலுக்கு வருகிறதான எல்லா ஜனங்களும் கிறிஸ்தவர்களாய் மாறினதுனால நமக்கு இப்போது வருமானமே இல்லை. இந்த கிறிஸ்தவர்களுடைய வளர்ச்சியை நான் தடுக்க பார்க்குறேன், என்னால் முடியலை, நீங்கள் தான் எனக்கு ஒரு ஆலோசனை சொல்ல வேண்டும் என்று இவன் ஒரு கடிதத்தை எழுதுகிறான். தேவ ஜனங்களை நன்றாக கவனிங்க, உபத்திரவத்தின் மத்தியில் இந்த ட்ராஜன் வணங்கின அந்த விக்கிரக கோயிலுக்கு போகிற ஜனங்கள் குறைஞ்சி அவர்களெல்லாம் சபையில் பெருக ஆரம்பித்தாங்க. இப்பொழுது இந்த ட்ராஜன் ஒரு கடிதத்தை இந்த பிளினிக்கு எழுதுகிறான். அப்படி ஏதாச்சும் இந்த கிறிஸ்தவர்கள் மேலே உனக்கு கம்ப்ளைண்ட் இருந்தால் உடனே பர்சிக்யூஷன் செய்ய என்று. இவனுடைய காலகட்டத்தில் அநேகருடைய தலை துண்டிக்கப்பட்டது. இவனுடைய காலகட்டத்தில் அநேக தேவ பிள்ளைகள் சிலுவையில் அறையப்பட்டார்கள். அநேகரை ஃபோர்ஸ் செய்து எம்பரர் வர்ஷிப் செய்தாதான் அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் என்று உபத்திரவப்படுத்தினதுனால இவனுடைய காலகட்டத்தில் நடந்த ஒரு சின்ன சோகமான சம்பவம் என்னவென்றால், சில தேவ பிள்ளைகள் எம்பரர் வர்ஷிப் பண்ண முடியாத அவர்கள் தேவனுடைய விசுவாசத்தை விட்டு விலகி போய்விட்டார். ஆனால் அநேக தேவ ஜனங்கள் தேவனுக்காக வைராக்கியமாக வாழ்ந்து தேவனுடைய சுவிசேஷத்தை வல்லமையாக பரப்பி கொண்டே இருந்தார்கள். அடுத்தபடியாக ஆண்டனியஸ் பயஸ் என்கிறதான ஒரு மாமன்னன் எழும்புகிறான். ஏடி 138 161 வரையிலும் இவன் அரசாட்சி செய்கிறான். இவனுடைய காலகட்டத்தில் நடந்தது என்னவென்றால், ஜனங்கள் எங்கே பார்த்தாலும் பிளேக் வியாதி, இப்போ வருகிறதான கொரோனா வைரஸை போல ஜனங்களுக்கு எங்கே பார்த்தாலும் வியாதிகள். அடுத்தது நேச்சுரல் டிசாஸ்டர்னு சொல்லுவாங்களே, இயற்கையான அழிவுகள் வந்ததுனால இவன் என்ன நினச்சான், இதுக்கெல்லாம் காரணம் கிறிஸ்தவர்கள் நம்முடைய தேவரையும் தேவதைகளையும் வணங்குறதில்லை, சூரியனை வணங்குறதில்லை, அவர்கள் விக்கிரகத்தை வணங்குறதில்லை. ஆகவே தான் நம்ம கடவுள் நம்ம தேசத்தை தண்டிக்கிறது என்று சொல்லி கிறிஸ்தவத்தை அழித்து விட வேண்டும் என்று இவன் அநேக முயற்சிகளை செய்து இவன் என்ன செய்தான், சபையில் இருக்கிற தலைவர்களை முதலாவது பிடித்தான், அப்போஸ்தலர்களை பிடித்தான், தேவ பிள்ளைகளை பிடித்து அவர்களை சிறையாக்கி அவர்களை அங்கே கொன்று போட்டான், கொடுமையாக நடத்தினான், அநேகரை சிலுவையில் அறைந்தான், தலை துண்டிக்கப்பட்டது, அநேக தேவ பிள்ளைகளை இந்த நேரத்தில் லீடர்களை கொலை செய்து போட்டான். ஏடி 155 பாலிகாப் என்கிறதான ஒரு 82 ஸ்மிருண சபையினுடைய பிஷப், தேவனுக்கு மகிமையாக வாழ்ந்தவர், இவர் அப்போஸ்தலனாகிய யோவானுடைய ஒரு சீஷன், இவரை பிடித்து கொலை செய்ய வேண்டும் என்று வீட்டுக்கு போகிறாங்க, பிடிக்கிறாங்க, பிடித்து வெளியே கொண்டு வந்து அந்த சோல்ஜர் கேட்குறான், உங்களுக்கு ரொம்ப வயசாகிருக்கு, இயேசுவை டினை பண்ணிடுங்க, மறுதளிச்சிருங்க, உங்களை விட்டுறேன்ட்டு. அவர் சிரிச்சிட்டு சொல்கிறாரு, சின்ன வயசுலேருந்தே இந்த இயேசு எனக்கு உண்மையாக இருக்கிறாரு, ஒரு கெட்டதும் இந்த இயேசு எனக்கு செய்யலை, ஹவு கேன் ஐ டினை மை லார்ட் மை காட், என் தேவனை எப்படி நான் மறுதளிப்பேன், நீங்கள் செய்கிறத துரிதமாக செய்யுங்கன்னு சொல்கிறாரு. இவரை கொண்டு போய் நெருப்பில் தள்ளுறாங்க. ஓரல் ட்ரெடிஷன் சொல்லுகிறது, நெருப்பே அப்படி விலகி ஓடினதான். இதை பார்த்த சோல்ஜர் கோபம் கொண்டு பட்டத்தை எடுத்து அவர் மேலே பாய்ந்து அவரை குத்தி போடுகிறான். இப்படியாக கொடுமை நடந்த காலம்தான் இந்த ஆண்டோனியஸ் பயஸினுடைய காலம். இருந்தாலும் சபை மகிமையாக வளர்ந்து கொண்டே இருந்தது, சபையின் வளர்ச்சியை தடுக்க முடியவில்லை. அடுத்தபடியாக டெசியஸ் டயக்லிட்டன் என்ற அநேக மாமன்னர்கள் வந்து கொடுமைகளை நடத்தி கிறிஸ்தவத்தை அடக்கி கிறிஸ்தவத்தை அழித்து விடலாம் என்று அவர்களை எத்தனை பண்ணி அநேக உபத்திரவப்படுத்தி கூட கிறிஸ்தவத்தை யாராலும் அழிக்க முடியலை. தேவ பிள்ளைகள் உபத்திரவத்திலையும் வேதனையிலும் மிருகத்திற்கு இரையாகி நெருப்பால் எரிக்கப்பட்டு பட்டயத்தால் குத்தப்பட்டு உடைமைகளெல்லாம் பறிக்கப்பட்டு கணவனை இழந்து பிள்ளைகளை இழந்து குடும்பத்தையே இழந்து ஊரை கூட விட்டுட்டு போகிற நிலையில் கூட இயேசுவை விடலை. உலகத்தில் நாங்கள் எதையும் இழப்போம், எதற்காகவும் இந்த இயேசுவை இழக்க மாட்டோம் என்று தேவனுக்கென்று வைராக்கியமாக வாழ்ந்தார்கள். கிறிஸ்தவத்தை அடக்க வேண்டும், கிறிஸ்தவத்தை ஒன்றுமில்லாமல் தரைமட்டமாக மாற்ற வேண்டும், கிறிஸ்தவமே இல்லாத கிறிஸ்டின் ஃப்ரீ வில்லேஜை பண்ணணும், கிறிஸ்டின் ஃப்ரீ ஸ்டேட்டை பண்ணணும், கிறிஸ்டின் ஃப்ரீ கண்ட்ரி பண்ணணும்னு எந்த மனுஷன் நினைச்சாலும் கிறிஸ்தவத்தை அழிக்க முடியாது. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, இந்த உலகத்துக்கு ஒரு மார்க்கம். மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் இப்படியாக சொன்னார், டார்க்னஸ் கேனாட் டிரைவ் அவுட் டார்க்னஸ், ஒன்லி லைட் கேன் டூ தட். Hate cannot drive out hate, but only love can do that. தேவ பிள்ளைகளே, தேவ ஜனத்தை கிறிஸ்தவத்தை எந்த அரசாங்கமும் ராஜாக்களும் மனிதர்களும்
அழிக்க முடியாததுக்கு காரணம் நாம் பழிக்கு பழி வாங்குறவங்க இல்லை, நாம் அடிக்க திருப்பி அடிக்கிறவங்க இல்லை. நம்முடைய ஆண்டவர் சொன்னார், இந்த கன்னத்தில் அரைந்தா இந்த கன்னத்தை காட்டுன்னு. ஒரு முறை ஒரு கேபினெட் மினிஸ்டர் இப்படியாக சொன்னார், இந்த உலகம் சமாதானமாக சண்டை இல்லாமல் இருக்கணும்னா எல்லா ஜனங்களும் எல்லா தேசங்களும் இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்தை கேட்டு அதன்படி நடந்தால் உலகத்தில் யுத்தமே இருக்காது என்று கிறிஸ்தவத்தை அழிக்க நினைத்தார்கள், அடித்தார்கள், அடியோடு கூட ஒழிக்க நினைத்தார்கள். அது முடியலை. ஏனென்றால் கிறிஸ்தவத்தினுடைய ஃபவுண்டேஷனே அன்பு. வேதம் சொல்கிறது தேவன் அன்பாக இருக்கிறார் என்று. அந்த அன்பை உள்ளத்தில் வைத்து யார் என்ன சொன்னாலும் அன்போடு கூட நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மா இருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ.